வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு விருந்தாக உயர் திரு ராஜன் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய சேற்றில் மனிதர்கள். இந்த நாவல் பாரதிய பாஷ பரிசித் பரிசு மற்றும் இலக்கிய சிந்தனை பரிசு பெற்ற ஒரு சமூக நாவல். அத்தியாயம் 10. வீரமங்கலத்துக்கு சென்று உடையார் வீட்டில் விசாரித்து விட்டு வடிவு திரும்புகிறான். காந்தி அங்கு வரவே இல்லையாம். பொழுது சாய்ந்து இருள் பரவி கொண்டிருக்கிறது. சாலையை விட்டு வரப்பில் இறங்கி அவன் விரைந்து நடக்கிறான். அவனுடைய கண்களுக்கு சட்டென்று மின்னி நெளியும் அறவும் தென்பட்டு விட்டது. அதே மின்னல் வேகம்தான். கையில் வாள் சிக்க பிடித்து கரகரவென்று ஒரு அசூர வேகத்துடன் சுழற்றுகிறான். அந்த வேகத்தில் அது நஞ்சை கக்கும். சுழற்றி கொண்டே வரப்பில் அடித்தால் பத்தாது. மடிப்பக்கம் கல்லில் போட்டு அரைக்கிறான். சுழற்றல் அரைத்தல் பாம்பு தன் வீரியத்தை இழந்துவிட்டது. கடா விளக்கின் அடியில் பஞ்சமி மிளகாய் அரைக்கிறார். மாரியம்மாள் பிள்ளையை மடியில் போட்டு கொண்டு மெல்லிய குரலில் பாடி தட்டுகிறார். இவன் உள்ளே செல்கிறான். விளக்கை வைத்துக் கொண்டு பின் உற்றத்தில் அதை பரிசீலனை செய்தவாறு வளைந்த சிறு கூரிய கத்தி கொண்டு சீராக கிழித்து நிணத்தை வேறாக்குகின்றான். நல்ல பாம்பு, அவ்வளவாக பருமன் இல்லை என்றாலும் நீளமாக 3 அடிக்கு மேல் இருக்கும். மண்வெட்டியை எடுத்து குழி தோண்டி நிணத்தை புதைத்து மூடிவிட்டு தோலை குளத்து பக்கம் கொண்டு செல்கிறான். நன்றாக கழுவி கொண்டு வந்து உப்பை சீராக தடவி கயிற்றில் தொங்கவிடும் நேரத்தில் வீட்டில் அப்பன் வந்து விடுகிறான். என்றால அந்த ஆளே கெரு வச்சுக்கிட்டு இருக்கான், நீ எப்ப இத்த அடிச்சு கொண்டாந்த? சாம்பார் சாராயம் குடித்தாலும் நிதானம் இழக்க மாட்டான். 7-8 ரூபாய்க்கு போவோம். அவன் கிடக்குறான், காலடியில வந்து சுத்திச்சு. நானா பிடிக்க போனேனா? காந்தி பொண்ண காணோம்னு சொன்னாங்க. அதான் வீரமங்கலம் உடையாறு வீட்டுக்கு போய் விசாரிச்சுட்டு வர சொன்னாங்க. அங்க இன்னும் வரலையா? பொட்ட பிள்ளைங்கள வைக்கிற இடத்துல வைக்கணும். ஒன்னும் போற போக்கு சரியில்லை. இந்த விருத்தாச்சலம் பைய கூட மூல பையிலும் இல்ல சேர்ந்துகிட்டு திரியறான். வீரபத்திரன் சொல்லிக்கிட்டு இருந்தான், 50 ரூபாய் கொடுக்குறாங்களாம், 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் பேத்து எடுத்துட்டு போயிடணுமா. கழுத பயிலுவ வரிக்கல தூக்கி அப்பால போறாப்புல நினைச்சிட்டானுவளா? முதலாளி கம்மன் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒன்னும் பயம் இல்ல, அதெல்லாம் கை வைக்க முடியாது. மீசையை பல்லில் கழித்து கொண்டவாறு பொங்கு மகிழ்ச்சியை வடிவு அடக்கிக் கொள்கிறான். அம்சுவே அவனுக்கு சொந்தமாகிறார். அவருக்கா தெரியாது? சாடை மாடையாக லட்சுமி அக்காலும் புரிந்து கொண்டிருப்பார். நாளைக்கு சம்பா உழவு இருக்குதான், வீரபத்திரன் சொன்னா. நம்ம பக்கம் எதுவும் இல்ல, இங்கேயும் சம்பா சீரெடுக்கணும். அது ஒரு 2 ஏக்கராக்கு. ஆனா முதலாளிக்கு உடம்பு சரியில்லை, நாளைக்கு மாட்டை ஓட்டிட்டு வாரேன் கருக்கல்லன்னே. ஆவி பறக்க வடித்த சோற்றை தட்டில் போட்டு பரப்புகிறாள் தங்கச்சி. வண்டியோட்ட சென்ற பழனி பையல் அசுர பசியுடன் வந்து விட்டான். சாட்டை குச்சியை தரையில் பத்திரமாக செருகிவிட்டு தலை துணியை உதறி கொண்டு சோறு வைக்கா என்று ஆணையிடுகிறான். சாராயம் குடித்திருக்கிறான். ஏண்டல, நீ மதியம் என்னடா சொல்லிட்டு போன? என்ன சொன்னேன்? குடுறா காச, சாயங்காலம் 5 ரூபாயா கொண்டு வந்து தாரேன்னு அரிசி வாங்க வச்சிருந்த காசை தூக்கிட்டு போனியடா. நான் என்ன இப்ப தரமாட்டேன்? நான் சொன்னேன். வேட்டு இடுப்பில் கையை விட்டு கசங்கிய 1 ரூபாய் நோட்டை எடுத்து எறிகிறான். என்னடா இதுதானா காசு? நாளைக்கு மிச்சம் தாரேன், சோறு சோறு. இந்த பைய நெல்லு மிஷின்ல மூட்டை தூக்கி போட்டு 4-5 சம்பாரிச்சு இப்படி குடிச்சு தொலைகிறான். குடிசைய வேற பேத்துட்டு போகணுங்கிறானுவ. இன்னைக்கு பூரா வேலையும் இல்ல. 1 மா நடவுக்கு 5 ஆளு கணக்கு, 35 ரூபாய் கூலிக்கு 12 ஆளுன்னு மேச்சாதிகாரி எல்லாம் மினுக்கு செளிய கட்டிப்புட்டு நடவுக்கு இறங்கிறாளுவ. நான் என்னத்த அரிசி வாங்க, என்ன வாங்க, புளி வாங்க, இதெல்லாம் யாருக்கு அதிலும் விழுவதில்லை. பழனி பையல் படுத்தவுடன் தூங்கி விடுவான். குப்பன் பீடி பிடித்து விட்டு பொன்னனிடம் கொஞ்ச நேரம் குந்தி பேசிக் கொண்டு இருந்து வருவான். வடிவு பையல் பீடியை வாயில் வைத்துக் கொண்டு குளத்தை சுற்றி வருவான். வெளியே போவான். மடை பார்க்கும் பொறுப்பு அவனுக்குதான். சில சமயம் கருங்கல்லில் போய்விட்டு வருவான். இரவில் முதலாளியை பார்த்து சங்க சமாச்சாரம் ஊர் செய்தி பொது நிலவரம் பேசிக் கொண்டு வருவான். முதலாளி வீட்டு திண்ணையில் விளக்கெறுகிறது. ஏண்டா நீ போய் எந்நேரம் வந்து செய்தி சொல்ல? என்னடா இருக்காளா இல்லையா? சிரிக்கும் அவ. வசைகள் கட்டுக்கடுங்காமல் பொலப்பளிக்கின்றன. இல்ல முதலாளி, நான் அப்பமே வரணும்தான் புறப்பட்டேன். அதுக்குள்ளர தலையை சொல்கிறான். பொய் எதுவும் கை கொடுக்க வரவில்லை. உடையாறு மருமவ இல்ல, அவங்க எல்லாம் புதுக்குடிக்கு சினிமா பார்க்க போயிருக்காங்களாம். அங்க என்னமோ புதுசா படம் வந்திருக்காம்ல. சிரிக்கும் அவ. ஐயா காலு வீங்கி கிடக்கிறாரேன்னு ஒரு அச்சம் கூச்சம் எதுனாலும் இருந்தா போவாளா?
இவ பாட்டுக்கு சினிமாவுக்கா போறா? வரட்டும் சொல்றேன், தெருவுல நிக்க வச்சு செருப்பால் அடிக்கிறேன். என்னத்துக்கு அவனை வச்சுக்கிட்டு கத்திரிய? சரோஜா கூப்பிட்டுருப்பா, சினிமாக்குன்னு போயிருப்பா போல. அப்படி எப்பவும் போக மாட்டாள்லவ. ஏண்டால நெசந்தான் சொல்றியா? காந்தி எங்க வந்துச்சாமா? இப்போ அவள் வரவில்லை என்று சொன்னால் அவன் மீது கோபம் பாயும். அதாங்க கேட்ட முதலாளி, உடையாரு அவங்கெல்லாம் சினிமாவுக்கு போயிட்டாங்கன்ட்டு போயிட்டாரு. ஏண்டா, பெரியம்மா கூடவா போயிருக்கு? வீட்ல யாரும் இல்ல. சினிமானா ராத்திரி வருவாங்களா? அவங்க சித்தப்பு வீட்டுல தங்குவாங்க, காலம வருவாங்க. இவ ஏன் போறா? அறிவு கெட்டவ, நீங்க ரொம்பதான் அவளுக்கு தகிதியம் கொடுத்துட்டீங்க. அதான் இட்டுன்னு துணிச்சலா போறா. காந்தி அவர் சந்தேகப்பட்டபடி ஆறுமுகத்தின் வீட்டினாடி போயிருக்கவில்லை என்று சண்முகத்துக்கு சற்று ஆறுதலாக இருந்தாலும் இரவு தங்க வாய்ப்பெடுப்பதில் சொல்லெண்ணாத கோபம் வருகிறது. காலம வந்து சேருவா, படிச்ச பொண்ணு, அவக கேட்டிருப்பாக இவ என்ன ஆறு வீட்டுக்கோவா போயிருக்கா? மரியாதை தெரிஞ்ச சிநேகிதி தானே, ஏன் போட்டு கத்துற என்று பாட்டியும் கூறுகிறாள். அது என்னமோ, காலம அவ முகத்துல நான் முழிக்க மாட்டேன். அந்த கழுத வந்ததோ உள்ள தள்ளி கதவை சாத்தி வையி. கடனை உடனே வாங்கி கட்டி கொடுத்து தொலைக்கணும். வடிவு, காலமே என் கூட புதுக்குடிக்கு வாடால. மொத பஸ்ல போயிட்டு இந்த கால டாக்டர் கிட்ட காட்டிட்டு இவ விஷயம் தோது பண்ணிட்டு வாரேன். இப்படி சிரிக்குமாவ ராத்திரி கிட்ட தங்கிட்டு வாரானா? எவ்வளவு கேவலமாலாம் பேச மாட்டாவ. நாம பேசல, அவ இவ ஒழுங்கில்லைன்னு நம்ம கிட்ட பஞ்சாயத்துக்கு வர்றப்ப நாம இப்படி ஒழுங்கு இல்லாம போயிட்டா எந்த மயிருக்கு மதிப்பாக? ஒரு நியாயம் இருக்குல்ல? வடிவு ஒன்றும் பேசவில்லை. அவன் தங்கச்சியை அய்யனார் குளத்தில் கட்டி கொடுத்து 3 வருடம் வாழவில்லை. கையில் குழந்தையுடன் திரும்பி விட்டார். அவள் புருஷனுக்கு ஒரு பொட்ட பயல். காசை வாங்கி கொண்டு புதுக்குடி ஆஸ்பத்திரிக்கு போய் ஆபரேஷன் பண்ணி கொண்டு வந்திருக்கிறானாம். பெண் ஜாதிய வாழ வைக்க துப்பில்லாத பைய யாருக்கடி கர்ப்பமானேன்னு அடித்து இம்சைப்படுத்துகிறானாம். இவள் இங்கு வந்து இருக்கிறாள். பிள்ளை பெற்று 6 மாதம் ஆகிறது. மாமியார் சாவுக்கு இவள் போகவே இல்லை. எந்த பஞ்சாயத்து தீர்ப்பும் இல்லாமல் இவள் இங்கேயே இருக்கிறாள். அம்சு அவனை கட்டிக்கொள்ள பஞ்சமி இங்கு இருப்பது கூட ஒரு தடையாக பேசக்கூடும். கிழவி மிகவும் கர்வக்காரி. வரப்பும் மேடு பள்ளமும் அவன் பிறவி எடுத்த நாட்களாக பழகிய தாய் பூமி. இப்போதும் அந்த புளிய மரம் அங்கு இருக்கிறது. முறுக்கேறிய கை விரல்களால் அழுத்த பூமியை பற்றி கொண்டு உட்கார்ந்திருக்கும் ஓர் அசுரனை போல் இருக்கிறது. பக்கத்தில் ஓர் இழுப்பை மரம் ஒன்று முன்பு இருந்தது, இப்போது வெட்டி விட்டார்கள். அதில்தான் ஏணி கட்டி தொங்க விட்டிருப்பார்கள். அவனும் தொங்கி இருக்கிறான். அம்சுவும் அப்படி தொங்கி இருப்பாள். நாளைக்கு அவர்களுக்கு குழந்தை பிறந்தாலும் இந்த வயல் வெளியில்தான் ஓடியாடி வளரும். வரப்போற பொந்துகளில் நண்டை பிடித்து முதுகோட்டை வகிந்து குடித்து விளையாடுவார்கள். மாட்டின் வாளி முறுக்கி ஓட்டி கூச்சல் போட்டு கொண்டு கழிப்பார்கள். ஆற்றிலே முக்குளிகிட்டு துளைவார்கள். குளத்தில் மூழ்கி சென்று அள்ளி பூ பறித்து வருவார்கள். அவன் பிள்ளையும் விஷமுள்ள பாம்பை பிடித்து கரகரவென்று சுழற்றி அதை மாய்க்க கற்றுக்கொள்வான். இப்படியே அவன் பிள்ளை, அவன் பிள்ளை, அவன் பிள்ளை என்று இந்த வயற்காட்டில் மடி பார்த்து கொண்டு வீடு திரும்பியவன் சிறிது நேரம் கூட கண்ணயரவில்லை. கோயில் பூசாரியின் குரல் கேட்கிறது. மத்தியானத்துக்குள்ளார ஆளுகள்லாம் வராங்க. செங்க வண்டி மண்ணு வண்டி வரும். மரியாதையா எல்லாம் காலி பண்ணிடுங்க. வடிவு துள்ளினார் போல் எழுந்து உட்காருகிறான். காலி பண்ணலனா என்ன செஞ்சிடுவீங்க? ஏண்டா எத்தினி திமுறு உனக்கு? பண்ணி பயில, மூஞ்சி முகர பேர்ந்து போகும். கோயில் இடத்த காலி பண்ணிட்டு போங்கடான்னு 6 மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கு. என்னடா விளையாட்டாடா? யாரு விளையாடுறாங்க? நீங்க மறைவாத வைக்கணும். வடிவு, சும்மா அது பூசாரியா, நாங்க கேட்டுக்கிறோம். ஒரு 4-5 நாள் இப்பதான் ஏதோ கூலி வந்துகிட்டு இருக்கு. வர அம்மாவாசை அன்னைக்கு காலி பண்ணிடுறோம். நீ சும்மா இருப்பா. இவனுங்களுக்கு இருக்கிற ரைட்டு நமக்கு என்ன இல்லை இப்ப? என்னடா ரைட்டுன்னு பேசுற? அம்மங்கோயில் வளவுல உட்கார்ந்துகிட்டு அசிங்கமன்றிய குப்பன் சாம்பார் மகனை விலக்கி விடுகிறான். ஏல உன்னை கருக்கல்ல முதலாளி வர சொன்னாருல, நீ இப்ப இங்கேயே நிக்கிற? போடா. மகனை பற்றி குளம் சுற்றி அப்பால் தள்ளி விட்டு வருகிறான் சாம்பார். ஏதோ கைமாறி போன ஏமாற்றம் நேர்ந்து விட்டார் போன்று வடிவுக்கு கோபம் வருகிறது. திருட்டு பயலுவ, 10 வருஷமா கோயில் சொத்த கொள்ளையடிச்சு வீடு வாசல் அது இதுன்னு கட்டிக்கிட்டானுங்க, இப்ப இவனுங்க சாமி கும்புறானுவலாம். பூமணி ஆற்றில் தண்ணீர் படிமுழுக ஓடுகிறது. முகத்தை கழுவி கொள்கிறான். தொண்டையை காரி உமிழ்ந்து கொப்பளிக்கிறான்.
பலாரென்று விடிந்து பறவை இனங்கள் வானில் பறந்து செல்கின்றன. அதை பார்த்து கொண்டே நிற்கிறான். மனுஷங்களுக்கு தான் எல்லா கட்டுக்காவல் சங்கடங்களும் வந்து தோன்றுகிறது. கிளியும் குருவியும் தன்னிச்சையாக தேடி தின்கின்றன. ஆண் பெண் கூடி குஞ்சு பொறித்து சந்தோஷமாக இருக்கின்றன. ஒரு மரத்தில் கிளியும் மைனாவும் குருவியும் ஓனானும் மரங்குத்தியும் காகமும் சொந்தம் கொண்டாடி இறை தேடி கூடு கட்டுகின்றன. கிளியும் குருவியும் சண்டை போடுவதில்லை, ஓனானும் மரங்குத்தியும் சண்டை போடுவதில்லை. மனுஷன் மட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்று ஏன் இருப்பதில்லை? ஒரு புது ஞான உதயம் வந்துவிட்டார் போல் பூரித்து போகிறான் அவன். அதை அம்சுவிடம் சொல்ல வேண்டும், அம்சுவிடம் எத்தனையோ பேச வேண்டும் போல் பரபரவென்று இருக்கிறது. ஆனால் வாயிலில் கிழவன் கிழவி அரங்கிருக்கிறார்கள். சண்முகம் கொள்ளை பக்கம் போய் வெந்நீரில் காலை வைத்துக் கொண்டு படியில் உட்கார்ந்திருக்கிறார். மாடுகளை அவிழ்த்து படலிக்கு வெளியே மூளையில் கட்டுகிறான். இன்னைக்கு உளவோட்ட போறமான்னு கேட்டுட்டு வர சொன்னாரு அப்பா. இருக்கட்டும், சம்பா சேரு. முதல்ல நாள் இன்னைக்கு நல்லா இல்ல, கால பஸ்ஸுக்கு புதுக்குடிக்கு போயிட்டு வருவோம். ராமலிங்கம் வண்டி தாரேன்னாரு, மாட்டை கட்டி ஓட்டிட்டு போவோம். மாட்டை ஓட்டிட்டு போ. சண்முகம் உடல் நழுவினால் மட்டுமில்லை, இந்த 10-15 நாட்களில் ஆடி போய்விட்டார். கண்கள் சோர்ந்து சவரம் செய்யாத முகம், தளர்ந்து தொங்கும் கழுத்துமாக பரிதாபத்துக்கு உரியவராக இருக்கிறார். அடி உரமும் யூரியாவும் வாங்க வச்சிருந்த காசை எடுத்து செலவழிக்க வேண்டியிருக்கு. குண்டா உடஞ்சு போச்சு. இங்கு வந்தா 2 ரூபாய்க்கு மேல சொல்றான். கடையில பார்த்து வாங்கிட்டு வரணும்னு இருந்தேன். லட்சுமி முணுமுணுத்து கொண்டு ரூபாய் நோட்டை எண்ணி பையில் போட்டு கொண்டு வந்து கொடுக்கிறார். இப்ப அது இதுன்னு முணங்காத, அந்த நாய் வந்தா இந்த ரூம்ல வச்சு பூட்டி வையே. நான் டாக்டர் கிட்ட காலை காட்டிட்டு சங்கத்துக்கு போய் பொண்ணு போய் பார்த்து பேசிட்டு முடிஞ்சா அவன் அம்மாவையும் பார்த்து பேசிட்டு வரேன். அவன் அப்படி மேல மேல எகிற பிள்ளை இல்ல. இன்னைக்கு ரா வரலன்னா நாளான்னைக்குதான் வருவேன். காபந்தா இருந்துக்கோங்க. வெண்மையான வேட்டியும் சட்டையும் அணிந்து கொள்கிறார். வடிவு வெள்ளாள தெருவுக்கு சென்று ராமலிங்கத்தின் வண்டியை ஓட்டி கொண்டு வருகிறான். அதற்கு முன்பு குடிசைக்கு சென்று சட்டை அணிந்து வேறு வேட்டியை உதறி உடுத்தி கொண்டு பாம்பு தோலை ஒரு சாக்கு சுருணையில் பத்திரமாக சுருட்டி வைத்துக் கொள்கிறான். நடவுக்கு செல்லும் பெண்கள் வண்டியில் சண்முகம் ஏற சிரமப்படுவதை பார்த்து நிற்கின்றனர். இங்க போறாவ? ஆஸ்பத்திரிக்கா? தஞ்சாவூருக்கா? உடம்பு ரொம்ப லேவடியா போயிட்டாரே. புதுக்குடிக்குத்தான் போறாவ. 10-15 நாள் ஆச்சு, கண்ணிலேயே காணும். ஒன்னும் கவலைப்படாத, ஆத்தால நினைச்சு பாரத்தை போட்டுடுவோம், சரியா போடும் என்று கிழவி தைரியம் சொல்கிறாள். சமூகம் வண்டிலியா போற? நான் வாரேண்டால. கிழவர் தலை தூக்கும் போது கிழவி தொட்டமுக்கிறாள். உனக்கு என்ன இப்ப? இனி அங்கிட்டும் போய் கல்லு தண்ணிய குடிச்சிட்டு ஆட்டம் ஆடிக்கிட்டு வரணுமாக்கும். கெட சும்மா வாரி. லட்சுமி எங்கடா பழனி பைய வந்தானா? ஆமா முதலாளி. கீச்சு குரலில் கூவி தாவி ஏறி அமர்ந்து கொள்கிறான் பழனி. மருள் நீக்கில பஸ்ல ஏத்தி விட்டு போட்டுட்டு மாட்டை ஓட்டிட்டு போற முதலாளி. சரி சரி. ஏரை தூக்கி கொண்டு சின்ன மறையான் எதிரில் வருகிறான். பழனி சாட்டையால் வீறி மாடுகளை முடுக்குகிறான். நல்ல பாதை இல்லை. ஆற்று மேட்டுக்கு கீழே கிழக்கே சென்று ஆற்றை கடக்க வேண்டும். உள்ளூரில் அவரால் நடந்து சென்று பஸ் ஏறுவது கடினம். மேலும் பலரும் பலதும் கேட்பார்கள் என்று சண்முகம் அஞ்சினார். வண்டி குலுங்கி ஆடி 10 அடி கடக்கவில்லை. நாகு ஓட்டமாக ஓடி வருவது தெரிகிறது. இந்த பயில் ஆரடா திறந்து விட்டது. ஏல நிறுத்துடா வண்டிய. வடிவு அவனை கூட்டிட்டு போய் கதவை சாத்திட்டு வா. அதற்குள் நாகு நாக்கு குழம்ப எச்சில் ஒழுக வண்டியை பிடிக்க வந்து பிடித்து விடுகிறான். போடா வீட்டுக்கு போ, எடுறா கைய. பழனி வண்டியை நிறுத்த வடிவு அவனை இழுக்க பார்க்கிறான். ஆனால் அந்த பேய் பயல் எத்தனை வலிமையாக இருக்கிறான். தூக்கி ஆத்துல கடாசுடா, அடிச்சுட்டு போகட்டும். என்று தன் வண்டியில் போக வேண்டும் என்று கள்ளம் கபடம் இல்லாத ஆசையை அவன் வெளிப்படுத்துகிறான். ஆனால் யாருக்கும் அது உவப்பாக இல்லை. அதற்குள் லட்சுமியும் விரைந்து வருகிறார். இருவரும் அவனை ஊளையிட இழுத்து கொண்டு செல்கின்றனர். மாடு மேய்க்க கூட லாய்க்கில்லாத ஒரு பயலை வச்சிட்டு இப்படி வாழ்க்கையை இழுத்துக்கிட்டு போக வேண்டியிருக்கே என்று நெத்தியில் அடித்துக் கொள்கிறார். இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது. இந்த அத்தியாயத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நந்தினி பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.